ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜஃப் சமையல் சேனலில் ஒரு டிஃப்ரெண்டான டெசர்ட் குனாஃபா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நிறைய மெத்தடில் செய்யலாம். நான் இன்றைக்கி க்ரீம் சீஸ் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். இது செய்கிறதுக்கு முக்கியமான பொருள் குனாஃபா டோ. இது இல்லாமல் சேமியாலலாம் இதை செஞ்சால் டேஸ்ட் நல்லா இருக்காது. நான் இதை ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் 500 கிராம்ஸ் இருக்குது. நான் இதில் 250 கிராம்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 250 கிராம்ஸ் எடுத்து வச்சிட்றேன். இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க குனாஃபா டோவில் இருந்து பாதி அளவு மட்டும் நல்லா ஈவனாக போட்டுக்கிடலாம். இப்போ 200 கிராம்ஸ் பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 100 கிராம்ஸ் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்து முடிஞ்சதும் இந்த மாதிரி இதை நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுறலாம். நல்லா டைட்டாக ப்ரெஷ் பண்ணிக்கிறோம். இப்போ 100 கிராம்ஸ் க்ரீம் சீஸ் எடுத்துகிட்டு இதில் நல்லா அப்ளை பண்ணிடலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ஓரத்தில் ஒரு 2 இன்ச் மட்டும் விட்டுட்டு சென்டரில் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறலாம். ஹண்ட்ரட் கிராம்ஸ் மொசரெல்லா சீஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா துருவிட்டு அதையும் இந்த க்ரீம் சீஸ் மேலே போட்டுக்கிடலாம். இப்போ இதுக்கு மேலே மீதமுள்ள குனாஃபா டோ போட்டுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். இப்போ இதில் மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டர் சேர்த்துக்கிறேன். மீதமுள்ள 100 கிராம்ஸ் பட்டர் எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன். பட்டர் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். அதோட சைட்லலாம் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிறணும். 180 டிகிரியில் அவன் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 35 to 40 மினிட்ஸ் இதை பேக் பண்ணிக்கிறலாம். இது பேக் ஆகிற வரைக்கும் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டம்ளர் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். இது 500 கிராம்ஸ். அதே டம்ளர்லேயே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சுகர் நல்லா கரையிட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்து இது ரெடி ஆகட்டும். இந்த அளவுக்கு லைட்டாக பிசுபிசுப்பாக வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சுகர் சிரப் கெட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக லெமன் ஜூஸும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக் பண்ணி வச்சுருக்கேன். குனாஃபாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம பேக் பண்ணிக்கலாம். உங்களோட அவன் டெம்பரேச்சர் பார்த்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கிறீங்க. இது சூடாக இருக்கும் போதே சுகர் சிரப் சேர்த்துக்கிறேன். ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா சுகர் சிரப்பையுமே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பிஸ்தா வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். சூப்பரான டேஸ்டில் சீசி குனாஃபா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு டேஸ்டியான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.